நான் அண்மையில் வந்து ஒரு சகோதரியுடைய ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். 1993 சைபீரியாவில் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திலேருந்து ஒருத்தங்களுக்கு கால் வருது. மிஸ்ஸஸ் லாங், திருமதி லாங் அவங்களோட பேர். ஒரு குழந்தை வந்து அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபிபுலர் ஹெமிமீலியான்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. மூட்டுக்கு கீழே கால்கள் சிதைந்த நிலையில் அந்த குழந்தை இருக்கு. எல்லாரும் வராங்க, குழந்தைங்களை தத்தெடுத்துக்கிறாங்க. நான் இந்த குழந்தை மட்டும் யாரும் தத்தெடுக்கல. ஏன்னா அது கால்கள் வந்து இனிமேல் கால் எடுத்தால் தான், வேறு வழியே கிடையாது. அதனால் யாருமே அதை வந்து தத்தெடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அந்த குழந்தையோட உண்மையான தாயின் பெயர் நட்டாலியா. 18 தான் அந்த குழந்தை, அந்த பொண்ணு வந்து குழந்தை பெற்றுச்சு ஃபாரின் கல்ச்சரில். அவங்க அப்பாவுக்கு 17 தான், 17 அம்மாவுக்கு 18. இந்த மாதிரி ஒரு உறவு சூழலில் பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை. இனிமேல் நம்ம எப்படி வளர்க்குறோம்னு சொல்லி ஆதரவற்ற இல்லத்துக்கு போட்டாங்க. அந்த குழந்தை உடல்லையே அப்படி இருக்கு, அதனால ஆதரவற்ற இல்லத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த ஆதரவற்ற இல்லம் நடத்திய அந்த பெண்மணி வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே, அந்த மிஸ்ஸஸ் லாங், திருமதி லாங் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல நான் வந்து அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவுக்கு வந்து அந்த 13 குழந்தையை தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சில வருஷம் வெறும் ஆபரேஷனே நடந்துகிட்டே இருக்கு. வெறும் ஆபரேஷன் மட்டும் கால்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. செயற்கை கால்கள் பொருத்த முயற்சி பண்றாங்க. அந்த குழந்தை மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிருது, ரூம்குள்ள முடங்கியே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அந்த மனசுக்குள்ள 1000 கேள்விகள் வந்து அந்த குழந்தை மனசுல இருக்கு. நான் ஏன் கால்கள் இல்லாம பிறந்தேன், அந்த குழந்தைக்கு முதல் கேள்வி. நான் ஏன் தத்தெடுக்கப்பட்ட ஒரு பெற்றோர்கள்ட்ட போய் வளர்ந்துகிட்டு இருக்கேன், அந்த குழந்தைக்கு அடுத்த கேள்வி. நான் எப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் வந்து தெருவில் இறங்கி ஓடுவேன், எப்ப எல்லாரும் நான் ஓடுறத பார்த்தும் நான் வந்து குதிக்கிறத பார்த்து கை தட்டி சந்தோஷப்பட போறாங்க. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் அந்த இளம் குழந்தை மனதில் பதிந்திருக்கிறது. ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போறா, அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ என்கரேஜ் பண்றாங்க. தத்தெடுத்த தாய் தந்தையர் அந்த லாங் ஃபேமிலி வந்து எவ்வளவோ வந்து முயற்சி பண்றாங்க வெளியில கொண்டு வரதுக்கு. அந்த குழந்தைக்கு வந்து மனசு வரல, ரொம்ப முடங்கி போயிருக்கா. ஒரு நாள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறப்ப வீட்டை ஒட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நீச்சல் குளம் இருக்கு, அதுக்குள்ள குதிக்கிறா. குதிச்ச உடனே அவளுக்கு ஒரு பரவசம், நீந்த துவங்குறா, இன்னும் பரவசம், ஒரு கடல் கண்ணி மாதிரி நினைச்சுக்கிறா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல வரா, அப்பா எனக்கு நீச்சல் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வாரா செல்லு முறையான நீச்சல் பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம ஒலிம்பிக் தெரியும் எல்லாருக்குமே, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒலிம்பிக் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா, பாராலிம்பிக். வெரி குட் மார்க். பாராலிம்பிக் போட்டிகள் இருக்குல்ல, அதுக்கு தயார்படுத்துறாங்க. ஜெசிகா, அந்த குழந்தையுடைய பெயர் ஜெசிகா. தத்தெடுத்த பேரண்ட்ஸ் வந்து லாங் ஃபேமிலி, அதனால அந்த குழந்தையோட பெயர் ஜெசிகா லாங். அந்த குழந்தை முறையான நீச்சல் பயிற்சி எடுத்து 2004 ஏதென்ஸ்ல நடந்த பாராலிம்பிக்ல 12 அந்த குழந்தைக்கு எவ்வளவு, வெறும் 12 3 தங்கப்பதக்கங்களை அமெரிக்காவின் சார்பாக அள்ளி வருகிறார் ஜெசிகா லாங். 2008 பெய்ஜிங்கில் நடந்ததுல 4 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம். 2016 ரியோ ஒலிம்பிக்ல 1 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலம். 2021 டோக்கியோல இப்ப 3 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம். ஜெசிகா லாங், யோசிச்சு பாருங்க, கால்கள் இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை, பெற்றோர்கள் யார் என்றே தெரியாத ஒரு குழந்தை, ஆனா அந்த குழந்தைக்கு முடியும் நம்பிக்கை இருந்துச்சு. தனக்கான களம் எதுன்னு தேடிட்டே இருந்தா, ஒரு நீச்சல் குளத்துக்குள்ள குதிச்சோன கடல் கண்ணி மாதிரி உணர்ந்தாள், நான் நீந்துவதற்காக பிறந்தவள், நீந்துவதன் மூலமாக இந்த உலகம் என்னை அடையாளம் கண்டுகொள்ளும், யாரெல்லாம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடித்து கூட உன்னால் மேலே வர முடியாது என்று சொன்னார்களோ, எதிர்நீச்சல் அடித்துதான் நான் வாழ்க்கையில் மேலே வருவேன் என்று நிரூபித்து காட்டியவள் ஜெசிகா லாங்க்.